நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கே பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள்ட இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. ஏதாவது 3 பழமொழிகள் தமிழ்ல. பழமொழியே தெரியாது. திருக்குறள் தானே தெரியும். பழமொழியே தெரியாது. நான் தமிழே இல்லை, நான் பிரெஞ்சு தானே. எனக்கு தமிழ் தெரியாது. ஆகா பாருங்க சார், எங்க ஊர்ல இருக்கிற பாம்பே ஹீரோயின் மாதிரியே தமிழ் பேசுறான். தமிழ் பழமொழிகள் 3. தமிழ் பழமொழின்னா முன்னோடிகள் கதை சொல்லவா இல்லை இப்ப இந்த கடற்கரையை பற்றி எதாவது சொல்லாங்களா? இல்லை பழமொழினா டக்குன்னு ஞாபகம் வராது, கொஞ்சம் சிந்திக்கணும். ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஒரு புலவன். ஓ, மன்னர்களை பாடி பரிசு பெறுவது எமது குலத்தொழில். 3 பழமொழியா? நல்ல உயிர் கொடுப்பான் தோழன், அது ஒன்று. நல்ல பழக்கம் நல்ல முடிவை தரும். அதுக்கப்புறம் வந்து வெண்ணையை கையில் வைத்து கொண்டு நெய்யிக்கு அலைவானேன். சட்டம் ஒரு இருட்டறை, பழக பல பாலும் புளிக்கும். கல்விக்கு மேதை அம்பேத்கர். சட்டம் ஒரு இருட்டறை. சட்டம் வந்து இருட்டறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்மா. சட்டம் ஒரு இருட்டறை, அது விளக்க, அதில் வழக்கறிஞர் வந்து சொன்னால் ஒரு விளக்கு. அது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தில் வந்துச்சுனாங்கன்னா சட்டத்தில் தான் எல்லாமே முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்டத்தில் தான் எல்லாமே முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பழமொழி சொல்லணும்? நான் சென்னைக்கு இப்போ தான் புதுசாக வர்றேன். என்னென்ன யோசிச்சு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது கேளுங்க. மாஸ்க் வேணாம் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், என்னடி சொல்லு சொல்லி. நான் இப்ப தானே சென்னைக்கு புதுசு. டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது. நீங்க தானே ஒண்ணு சொல்ல சொன்னீங்க. அவரு இன்னும் அவர் ஜூமுக்கு வச்சு நான் சொல்றாரு. அதுக்கால அவர் கேளுங்க. அவர் தான் நல்ல தமிழ் பலவர். அவருங்க மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அர்த்தம்னா எப்படி சொல்கிறது? அர்த்தம் இப்போ பார்க்குறது எல்லாமே நல்லா இருந்தாலும் அது வந்து அது அப்படியே ஃபுல்லாகவே நல்லதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. டீப்பாக இது பண்ணணும். டீப்பாக ஆராய்ந்தால் தான் நமக்கு நமக்கு தெரியும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. எதாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அதான் இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினா நஞ்சு தான். எல்லாமே ஓரளவு தான். எல்லை மீறி போகும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்பா அம்மாக்கு நம்ம தான் எப்பவுமே ஸ்பெஷல். நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாது. அதுக்கு மீனிங் என்ன சொல்றது? ரொம்ப நியரஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கிடைக்காம போவோம் நம்மளுக்கு. பேராசை பெருநஷ்டம் மீனிங்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது சொல்லுவாங்கல்ல. அதாவது நமக்கு இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியா இருக்கணும். அதை தவிர பெருசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணோம்னா இருக்கிறதும் போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். பணம் பத்தும் செய்யும். 3 தமிழ் பழமொழிகள். யானைக்கும் அடிசருக்கும் சிறு துளி பெருவெல்லாம், காலம் பொன் போன்றது. இப்போ காலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காலத்தை வந்து ஏன் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப நம்மளால் வந்து யாருக்கிட்டையும் வாங்கிட்டு வர முடியாது. எந்த கடையிலையும் அது விற்காது. அதை நம்ம ஒன்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்மளால் அதை வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து அது வந்து பொண்ணுக்கு சமமாக சொல்கிறாங்க காலம் பொன் போன்றது. சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிறது வந்து
இப்போ நம்ம வந்து ஒரு சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து சின்ன சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம எடுத்ததுமே வந்து நிறையா வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்னதாக நம்ம சம்பாதிச்சு அது வந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து பெரிய செல்வம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா ஒரு ஒரு மேனோட உள் மனசை வந்து முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதை பொறுத்தது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து தமிழ்நாடு மதுரை பக்கம். இங்கே பொதுவாக சொல்கிற வார்த்தை வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. என்னென்னா இன்றைக்கி நம்ம கையில் வேலை இருக்கும், கையில் காசு இருக்கும், பர்ஸ் நிறையா இருக்கலாம், பட் நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் மாறும்னு தெரியாது. அதனால் வந்து வாரி இறக்கிறதா இருந்தாலும் நம்ம அளவோடு இறக்கணும், வருங்காலத்தை யோசித்து செய்யணுன்றது தான் அந்த பழமொழியோட அர்த்தம். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்றது நம்ம கையில் இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குன்றது நம்ம கையில் கிடையாது. அதனால் வந்து எப்போயும் எதிர்காலத்தை யோசித்து நம்ம முடிவெடுக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கந்தையானாலும் கசக்கிட்டனா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம குளிச்சுட்டு தான் அதை துவைச்சு க்ளீன் பண்ணி தான் போடணும். அதே மாதிரி குளிச்சுட்டு தான் எந்த உணவுனாலும் எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய பழமொழி. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இப்போ காக்கா போகுது இல்லை, ஆனால் அவ்வளோ ஹைட் போக முடியாது, ஆனால் கழுகுனா ரொம்ப ஹைட் போகும். அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். புளி பசித்தாலும் பிள்ளை தின்னாது. ஓகே, வேறு தெரியலீங்களே, டக்குன்னு வர மாட்டேங்குது. கூழானாலும் குளித்த குடின்னு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் குரு. கந்தையானாலும் கசை கட்டு. ஓகேங்களா?